தேசத்தின் நலனை விட எதிர்க்கட்சிகளுக்கு சொந்த ஆதாயமே முக்கியம் என்று பிரதமர் மோடி சாடியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஹர்மோகன் சிங் யாதவின் பத்தாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் ஜனநாயகம் இருப்பதால் தான் எதிர்க்கட்சிகள் செயல்பட முடிகிறது என்பதை சுட்டிக்காட்டினார் அரசின் திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் எதிர்க்கட்சிகள் முட்டுக்கட்டை போடுவதாகவும் மோடி குற்றம் சாட்டினார் कि दल का विरोध व्यक्ति का विरोध देश के विरोध में न बदले विचारधाराओं का अपना स्थान है और होना भी चाहिए राजनीतिक महत्वाकांक्षाएं तो हो सकती है लेकिन देश सबसे पहले है समाज सबसे पहले है राष्ट्र प्रथम है இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட போது எதிர்கட்சிகள் குரல் ஒடுக்கப்பட்டதாக மோடி கூறினார் அதே நேரத்தில் தற்போது எதிர்க்கட்சிகள் ஜனநாயக ரீதியாக செயல்பட எந்த முட்டுக்கட்டையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் எம்பிக்கள் நான்கு பேர் கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியே மோடி இவ்வாறு பேசியுள்ளார்